மத்தேயு சுவிசேஷம் 11:28 ஒருவர் வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற அனைவரையும் தம்மண்டை அழைக்கின்றார். நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று அவரண்டை நாம் வந்த பொழுது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தந்தார். எத்தனை பேருக்கு அந்த சாட்சி உண்டு? அல்லேலூயா. நாம் ஒரு நாளிலே மனதிலே ஒரு அமைதல் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், இளைப்பாறுதல் காணாமல் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தோம். செய்த பாவங்கள், வந்த சூழ்நிலைகள், இப்படி பல்வேறு நிலைகளிலே மனதுக்கு ஒரு அமைதலே கிடையாது. குழப்பமாக, கொந்தளிப்பாக, ஒரு தத்தளிப்பாக இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அண்டை நாம் வந்த பொழுதோ, இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் வாக்கு பண்ணினபடி உள்ளத்திலே இளைப்பாறுதலை தந்தார். வெளியிலே பிரச்சனைகள் வரும்பொழுது கூட உள்ளத்திலே ஒரு இளைப்பாறுதலை கிறிஸ்து தன் மக்களுக்கு தந்திருக்கின்றார். அல்லேலூயா. இன்று நான் உங்களோடு சொல்ல வருவது என்னவென்றால், இந்த இளைப்பாறுதலை பெற்று அனுபவிக்கின்ற நாம் இளைப்பாறுதலின் காலத்திலே செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடும் பொழுது அந்த இளைப்பாறுதலின் நாட்களிலே சில காரியங்களை நாம் ஞானமாக செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாக எறும்புகளை குறித்து நாம் பார்க்கின்றோம், அவைகளுக்கு சின்ன வஸ்துவாக இருந்தாலும் அவைகளுக்கு ஒரு பெரிய ஞானம் இருக்கிறது. மாரி காலம் வரும், மழைக்காலம் வரும். மழைக்காலத்தில் மனுஷன் குடைபிடித்து விட்டு நடப்பான், ஆனால் எறும்புகளாகி எங்களுக்கு குடைபிடித்து விட்டு நடக்க முடியாது. ஒரு மழை துளி விழுந்தாலே எங்கள் உயிருக்கு ஆபத்து. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கோடை காலம் இருக்கும் பொழுது வரப்போகிற மாரி காலத்துக்கான ஆகாரங்களை பத்திரமாக சேர்த்து வைக்க வேண்டும். அப்ப கோடை காலத்தில் வந்ததை வைத்து கிடைத்ததை வைத்து சாப்பிடுவோம், வாழ்வோம் என்று மட்டும் வாழ்ந்தால் போதாது. சாப்பிட்ட பிறகு இன்னும் அதிகமாக வரப்போகிற மாரி காலத்துக்காக சேர்த்தும் வைக்கணும், அதுக்காக உழைக்க வேண்டும். இது அந்த எறும்புகளுக்கு தெரிகிறது. அதே போலதான் நமக்கு இளைப்பாறுதலின் காலம் வரும் பொழுது நாம் சில காரியங்களை செய்து நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்பொழுது இனி ஒரு உபத்திரவ காலம், ஒரு நெருக்கத்தின் வேளை, சோதனையின் காலம் வரும் பொழுது நாம் பலமாக ஜெயமாக தாக்குப்பிடித்து அதை ஜெயித்து முன்னே போக முடியும். அல்லேலூயா. எனவே இந்த கருத்திலே நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தர் ஒரு நாள் என் வாழ்க்கையிலிருந்து அங்கலாய்ப்புகளை அகற்றினார், இளைப்பாறுதலை எனக்கு தந்தார். இப்பொழுது இளைப்பாறுதலின் காலத்திலே நான் ஞானமாக செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. வாசிக்கலாம் உபாகமம் 25:19. உபாகமம் 25:19. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராத படிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயை கொண்டு சொல்லும் பொழுது, கர்த்தர் உன்னை சுதந்தரித்து கொள்ளும்படி கொடுக்கும் தேசத்திலே சுதந்தரிக்க பண்ணி உன்னை இளைப்பாற பண்ணும் பொழுது, உன் சத்துருக்களை விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் பொழுது நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண வேண்டும், இதை மறக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், இங்கே கர்த்தர் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும் பொழுது இளைப்பாறுதல் பெற்ற ஜனங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை அமலேக்கை முழுவதும் இல்லாமல் ஆக்க வேண்டும். அமலேக்கை அழித்து விடு என்று சொல்லுகிறார். இந்த அமலேக்கு என்பவன் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர யாத்திரை புறப்பட்டு வரும் பொழுது ரவிதீம் என்கிறதான இடத்திலே வரும் பொழுது அவர்களை எதிர்த்தவன் அமலேக்கியர்கள். இவர்கள் எதிர்த்த பொழுது மோசே ஒரு மலையின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு தேவனுடைய கோலை கையிலே பிடித்து உயர்த்தி பிடித்து கொண்டிருந்தார். யோசுவா அவரோடு கூட ஜனங்களை கொண்டு சென்று
அந்த அமலைக்கோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். இப்படி ஒரு வினோதமான வித்தியாசமான ஒரு நிலையிலே இஸ்ரவேலர்கள் அந்த யுத்தத்தை ஜெயமெடுத்தார்கள். கடைசியிலே யாத்ராமம் 17 அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு எதிராக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமலைக்கோடு தலைமுறை தலைமுறையாக யுத்தம் நடக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அமலேக்கு என்பவன் ஒரு வித்தியாசமானவன். அவனோடு உள்ள யுத்தம் என்பது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு யுத்தம், தலைமுறை தலைமுறையாய் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் அவனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கும் ஆளுகைக்கும் சித்தத்துக்கும் எதிராக நீட்டப்பட்டிருக்கிறதுனாலே நம்முடைய கை மோசையின் கை கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக நீட்டப்பட்டது போல கர்த்தருடைய ஆளுகைக்கும் சிங்காசனத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் நேராக அனுகூலமாக உயர்த்தப்பட்டிருக்கணும். அந்த கை எப்போ கொஞ்சம் தளருதோ உடனே மற்ற கை அமலேக்கின் கை உயர்ந்துடும். இது சீசா அப் அண்ட் டவுன் மாதிரி, ஒன்று தாழும் பொழுது ஒன்று உயரும், ஒன்று உயரும் பொழுது ஒன்று என்ன செய்யும், தாழும். நம்முடைய கை கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக கர்த்தருடைய ஆளுகைக்கு வழிநடத்துதலுக்கு சிங்காசனத்திற்கு நேராக உயர்ந்திருக்கிற அளவுக்கும் அவனுடைய கை, அந்த அமலேக் என்பது மாம்சம், மாம்ச ஆலோசனைகள், நம்முடைய மாம்சத்திலிருந்தே எழுந்து வரக்கூடியதான ஆலோசனைகளை காட்டுகிறது. அது கண்ட்ரோல்ல இருக்கும். எப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தை விட்டு நம்முடைய கை தளறுகிறதோ, கர்த்தருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுப்பதில் அர்ப்பணிப்பதில் நம்முடைய வாழ்க்கை தளறுகிறதோ, உடனே இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள், மாம்சத்தினுடைய ஆலோசனைகள் அது ஸ்ட்ராங் ஆகிக்கொண்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்கின்ற நிலை மாறிவிடும் என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்ற அந்த உறுதியான தன்மை தளரத் தொடங்கும் என்றால், மோசேயின் கை தளர தளர அமலேக்கின் கை உயர்ந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாம்சம், அதோட ஆலோசனை, அதோட கிரியைகள் அப்படியே உயர ஆரம்பித்து விடும். பிறகு மாம்சத்துக்கு எதுவான நடக்கை, மாம்சத்துக்கு எதுவான பேச்சு, மாம்சத்துக்கு எதுவான கிரியைகள் எல்லாம் வாழ்க்கையிலே வந்துவிடும். ஆகவே இந்த அமலேக்கு என்பவன் எழும்பினால் பெரிய ஆபத்து. மாம்சம் எங்க எழும்புதோ அங்கே பெரிய ஆபத்து இருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு இளைப்பாறுதலின் காலத்தை தரும் பொழுது நீ ஒரு காரியத்தை மறக்காமல் செய்யணும், அமலேக்கை அடித்து நொறுக்கணும். அல்லேலூயா. அவன் பேரை வானத்தின் கீழ் இல்லாதபடி என்ன செய்யணும், ஆக்கணும். ஏன்னா இவன் அதிகமாய் கிரியை செய்வது நீ அமைதியாயிருக்கின்ற நேரத்திலே. உனக்கு இளைப்பாறுதல் வரும் பொழுது இந்த மாம்சம் அப்படியே எழும்பிடுவான். உதாரணம், எல்லாரும் யுத்தத்துக்கு சென்ற வேளையிலே தாவீது ராஜா யுத்தத்திற்கு செல்லாதபடி அப்படியே மொட்டை மாடியிலே உலாவி கொண்டிருந்தார். அவர் பொதுவாக யுத்தத்திலே முன்னணியில் நிற்கக்கூடியவர் தான். ஆனால் அன்றைக்கு யுத்தத்திற்கு செல்லாதபடி அவர் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே அப்படியே ஒரு மாடியில் உலாவி கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த மாம்சம் டக்கென்று எழும்பிவிட்டது. எழும்பி அவருடைய வாழ்க்கையிலே படு தோல்வியை கொண்டு வந்து போட்டது. பயங்கரமான ஒரு தாக்குதலை அது செய்து போட்டது. அவர் ஒரு பயங்கரமான பாவத்திலே, அசுத்த பாவத்திலே விழுந்து போனார். அதனால் தான் சொல்லுகிறது, இளைப்பாறுதலின் காலத்தை தேவன் தரும் பொழுது நாம் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த மாம்சத்தோடு முழு மூச்சா எதிர்த்து நிற்கணும். அதுதான் சொல்லுக்கா, வானத்தின் கீழே அவனுடைய பேர் இல்லாம என்ன செய்யணும், அழிக்கணும். அந்த அளவுக்கு ஃபுல் 100% அவனை எதிர்க்கிற ஒரு முழு தன்மையோடு கூட நீ எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் அவன் உன்னை வஞ்சித்து விடுவான், அவன் உன்னை ஏமாற்றி விடுவான். இந்த அமலைக்கு மிக மோசமானவன், இவனை வைக்க கூடாது, அவன் எழும்புவதற்கு இடமே கொடுக்க கூடாது. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று ரோமர் 8:13 நாம் வாசிக்கிறது போல, இந்த மாம்சத்தை கம்ப்ளீட்லி அண்டர் கண்ட்ரோல் என்கிற நிலையிலே நாம் வைத்திருக்க வேண்டும். இந்த மாம்சம் திடீரென்று ஆலோசனை சொல்லும், அந்த ஆலோசனை தேவ ஆலோசனைக்கு எதிரானதாக இருக்கும். சின்ன காரியங்களில் கூட நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது வேண்டாம் என்று சொல்லும். நாம் கர்த்தருக்காய் கொடுக்கணும்னு நினைச்சா அது கொடுக்க வேண்டாம் என்று சொல்லும். ஒரு தியாகமான காரியம் செய்யணும்னு நினைச்சா அது அப்படியெல்லாம் தேவையில்லை அப்படி என்று அந்த மாம்சம் சொல்லும். எந்த ஒரு காரியம் மன்னிக்கணும்னு நினைத்தா மன்னிக்கக்கூடாத சில சிந்தனைகளை அது எழுப்பிவிடும். இப்படி தேவனுடைய சித்தத்திற்கு,
தேவனுடைய செயல்களுக்கு எதிரடையாக செயல்படுவதுதான் இந்த மாம்சம். இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த மண்ணின் தன்மை ஜென்ம குணம் படைத்தது. எனவே இந்த மாம்சம் எழும்புவதற்கு இடமில்லாதபடி உன் குறிப்பாக உங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்த தந்திருக்கும் பொழுது, சரி இப்ப போராட்டம் இல்லை, வியாதி போராட்டம் இல்லை, பிசாசு போராட்டம் இல்லை, பணப்பிரச்சனை போராட்டம் இல்லை, மனுஷ கஷ்டம் போராட்டங்கள் இல்லை, ஒரு சமாதானத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், ஒரு இளைப்பாறுதலை தந்தார் என்று சொல்லும் பொழுது உடனே அப்படி நிர்விசாரமா இருக்க தொடங்கிடக்கூடாது. சிலருக்கு அப்படித்தான், ஒரு போராட்டம் வந்தால் ஜபம் பண்ணுவார்கள், ஒரு கஷ்டம் வந்தால் உடனே ஜப கூட்டங்களுக்கு, உபவாச ஜபங்களுக்கு, விழிப்பு ஜபத்திற்கு ஓடி வருவார்கள், கூப்பிடாமலே வருவார்கள். ஆனால் அந்த கஷ்டம் மாறி ஒரு இளைப்பாறுதல் வந்தால் விழிப்பு ஜபத்தில் வீட்டில் இருந்து தூங்குவார்கள், உபவாச ஜபத்தில் நன்றாக சாப்பிட்டு கொண்டு வீட்டில் இருப்பார்கள். இதுதான் சிலருடைய நிலைமையா இருக்கிறது. அது நாம் செய்யக்கூடாது. இளைப்பாறுதலின் காலத்தை நல்ல வண்ணம் பயன்படுத்தினால் அடுத்து வருகிற போராட்ட காலத்தை எளிதாய் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. இதுதான் ஒரு பட்டாளம் இருக்கிறது. அந்த இப்போ இந்திய பட்டாளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு இப்பொழுது பெரிய யுத்தம் இல்லை. எத்தனையோ ஆண்டுகளாக அவர்கள் பெரிய யுத்தத்தை சந்திக்கவில்லை. ஆனால் அடிக்கடி பாகிஸ்தானில் உள்ள எல்லை பிரச்சனை நடக்கிறதே ஒழிய மற்றபடி இல்லை. அப்போ அந்த காலத்திலே எல்லாரும் சும்மா ஒன்றும் செய்யாமல் அப்படியே ரெஸ்டில் இருந்துட்டாங்கன்னா திடீரென்று ஒரு யுத்தம் வந்தால் இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் துருபிடித்து போகும், பழுதாகி போகும். இவர்கள் சரீரத்திலே அந்த பலன் இருக்காது, அந்த பயிற்சி இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதனால யுத்தம் இருக்கிறதோ இல்லையோ, யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலின் காலத்திலும் டெய்லி அவர்களுக்கு பரேடு உண்டு, எக்ஸசைஸ் உண்டு, ட்ரைனிங் உண்டு, பல காரியங்கள் அங்கே நடந்து கொண்டே இருக்கும். அதற்காக அரசாங்கம் எவ்வளவோ கோடிகளை செலவு பண்ணுகிறது. இப்போதான் யுத்தமே இல்லையே, நம்ம தான் சமாதான பேச்சு பேசி பேசி யுத்தங்களை எல்லாம் தடுத்துருவோமே, பிறகு எதுக்கு கோடிகளை கொண்டு இராணுவத்துக்கு செலவு பண்ணணும் என்று அரசாங்கம் நினைக்கிறது இல்லை. அரசாங்கத்துக்கு ஞானம் இருக்கிறது. இளைப்பாறுதலின் காலத்திலும் என் இராணுவ பலத்தை நான் புதுப்பிக்க வேண்டும், நான் நல்ல ஸ்டாண்டர்டாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அது செலவு பண்ணி அவர்கள் பயிற்சிகள் கொடுத்து கொடுத்து அது பெரியதாக மேன்மையாக மாற்றி கொண்டிருக்கிறது. அப்போ அடுத்த யுத்த காலம் வந்தால் எளிதாக ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இளைப்பாறுதலின் நேரங்களை தரும் பொழுது நம்முடைய தனி ஜபங்கள், நம்முடைய வேத தியானங்கள், சபையில் வந்து ஜெபிக்க வேண்டிய ஜெப நேரங்கள், குடும்பமாய் ஜெபிக்க வேண்டிய ஜெப நேரங்கள், கர்த்தருக்காய் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று இவைகளை இன்னும் பலப்படுத்தணும், இன்னும் பலப்படுத்தணும். அப்போ அடுத்த யுத்த காலம் ஈஸியா ஜெயம் எடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தேவ பிள்ளைகள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அமலேக்கை ஒழிக்கிற வேலை மிக முக்கியமான வேலை. இளைப்பாறுதலை யார் யாருக்கு கர்த்தர் உள்ளத்திலே தந்திருக்கிறாரோ அவர்களெல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள், மறக்க வேண்டாம். இந்த அமலேக் என்கிற மாம்ச ஆலோசனை எழும்பி வர்றதுக்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். அதை அமைக்கி விடுங்கள், அதை அழித்து விடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து உபாகமம் 12:9 வாசியுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. இங்கே 7 தொடங்கி 14 வரைக்கும் வாசித்தால் அந்த விவரம் புரியும். நான் இளைப்பாறுதல் என்ற வார்த்தை இருந்த ஒரே வசனத்தை மட்டும் வாசித்தேன், நேர சமயத்தின் அருமை கருதி. பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கர்த்தர் ஒரு ஆலோசனை அவர்களுக்கு கொடுக்கிறார். நீ இப்பொழுது இன்னும் இளைப்பாறுதலின் தேசத்தில் சுதந்திரத்தில் பிரவேசிக்கவில்லை. ஆனால் அதில் பிரவேசித்த பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குறிக்கும் ஸ்தானத்திலே நீ என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய சர்வாங்க தகன பலிகளையும் உன்னுடைய பலிகளையும் உன்னுடைய தசம பாகங்களையும் ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் குமாரரும் குமாரத்திகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் சந்தோஷப்பட வேண்டும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் பலி செலுத்த வேண்டும் என்றெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உனக்கு இளைப்பாறுதலை நான் தரும் பொழுது நான் உனக்கு காண்பிக்கும் இடத்திலே அங்கே தேவாலயம் இருக்கும். அந்த தேவாலயத்திலே நீ புறப்பட்டு வந்து அங்கே தேவனுக்கு நீ ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா.
தேவனுக்கு செலுத்த வேண்டியவைகளை நீ செலுத்தி உன் குடும்பத்தோடு கூட வந்து அங்கே தேவனுக்கு ஆராதனை செய்யும். இப்பொழுது இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கவில்லை, வனாந்தர பிரயாணம் போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே நாம் ஆராதித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு முறையும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பெயர்த்து கொண்டு அடுத்த இடத்துக்கு கொண்டு செல்லுகிறோம். ஆனால் இளைப்பாறுதலின் காலம் வந்த பிறகு நமக்கென்று ஒரு ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்திலே சென்று குடும்பமாக என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பானவர்களே, நமக்கு இளைப்பாறுதல் இல்லாத காலத்திலே நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஆராதனை ஸ்தலம் கிடையாமல் இல்லாமல் இருந்திருக்கும். எங்கே போனால் விடுதலை கிடைக்கும்? எங்கே போனால் எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும்? இந்த வியாதி எந்த சர்ச்சுக்கு போனால் சுகமாகும்? எந்த பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும்? எந்த ஜெப வீட்டில் போகலாம்? எந்த கன்வென்ஷன் கூட்டத்தில், எந்த உபவாச கூடுகையில் போகலாம் என்று நாம் அப்படியே அலைந்து திரிந்து கொண்டு இருப்போம். ஏன்னா நமக்கு எப்படியாயிலும் நம்முடைய பிரச்சனைகள்லேருந்து விடுதலை வேண்டும், நம்முடைய கஷ்டங்கள்லேருந்து ஒரு விடுதலை வேண்டும். அப்படி சென்றோம், அது அலைந்து திரிந்த காலம். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் நமக்கு விடுதலை தந்து விட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனையை மாற்றி விட்டார், நமக்கு சுகம் தந்து விட்டார், பிசாசின் கிரியை அழித்து விட்டார். இப்பொழுது நமக்கென்று ஒரு ஆலயம் வேண்டும். அல்லேலூயா. நமக்கென்று ஒரு சபையை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சபையிலே குடும்பமாக சென்று அங்கமாகி அங்கே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராகிலும் உங்களுக்கென்று ஒரு சபை இல்லாதபடி அப்படியே கொஞ்ச நாள் ஒரு சபையிலே, இன்னொரு நாள் ஒரு சபையிலே, அங்கே நடக்கிற ஒரு கூட்டம், இங்கே நடக்கிற ஒரு கூட்டம் என்றே அலைந்து அப்படியே சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் செய்யுங்கள். உங்களுக்கென்று ஒரு சபை வேண்டும். அந்த சபையில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், அங்கத்துவம் வகிக்க வேண்டும். அந்த சபையின் எல்லா காரியங்களில் ஈடுபட்டு அந்த சபையிலே குடும்பமாக தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நிச்சயமான காரியம், நீங்கள் அந்த சபையை தெரிந்து கொள்ளுகிற வேளையிலே பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்படுகிற சபையாக அது இருக்க வேண்டும். பரிசுத்த வேத வசனங்களில் இருப்பதை ஒன்றையும் மறைக்காமல் குறைக்காமல் தெளிவாய் பேசக்கூடிய அந்த பரிசுத்த வசனத்தின்படி நடத்தப்படக்கூடிய சபையாக இருக்கணும். இது ரெண்டும் கரெக்டா நீங்க பார்த்து அந்த சபையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஒரு சபை என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி சம்பாதித்ததனுடைய ஒரு பார்ட் தான், ஒரு லோக்கல் சர்ச், ஒரு ஸ்தல சபை. எனவே அந்த சபை தேவ ஆவியின் நடத்துதலோடு இருக்க வேண்டும். அந்த சபை தேவ வசனத்தின் வழியிலே நடத்தப்படுகிறதாய், வசனம் தெளிவாய் போதிக்கப்படுகிறதாய் இருக்கணும். இந்த ரெண்டு காரியங்களும் சரியாக இருக்கும் என்றால் அந்த சபை நிச்சயம் நம்மை பரலோகத்துக்கு வழி நடத்தக்கூடிய சபை. அல்லேலூயா. இது இல்லாமல் வேறு ஏதோ காரணங்களை வைத்துக்கொண்டு, மனுஷ அன்புகளை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன விடவே மாட்டாங்க, அவ்வளவு அன்பு பாராட்டுகிறாங்க, வீட்டில் வந்து ஒரே இருக்கிறாங்க, எங்க சபைக்கு வாங்க வாங்கன்னு, அதனால அங்க போகிறேன். அப்படி அல்ல சபையை தெரிந்து கொள்ள வேண்டியது. அவங்க எங்களுக்கு அதை செய்தாங்க இதை செய்தாங்க அதனால போகிறேன் இல்லை. நாம் கர்த்தரிடத்தில் ஜெபித்து கர்த்தாவையினுடைய ஆவிக்குரிய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக பரலோகம் செல்ல எனக்கு வழிகாட்டும்படி எனக்கு ஒரு சபையை தாரும் ஆண்டவரே என்று கேட்டு அந்த சபையிலே நாம் உறுதிப்பட வேண்டும். யாத்திரையிலே அங்கும் இங்குமாய் ஆராதிக்கிறோம். ஆனால் இளைப்பாறுதலை கர்த்தர் தரும் பொழுதோ கர்த்தர் குறிப்பிட்ட இடத்திலே குடும்பமாக வந்து தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் சொல்லி இருக்கிற பலிகளை எல்லாம் செலுத்தணும். என்னென்ன ஆராதனைகள்? துதி ஸ்தோத்திரங்களா, ஜப விண்ணப்பங்களா, தேவனை மகிமைப்படுத்தி பாடி ஆராதிக்கின்ற பாடல்களா, எல்லாவற்றிலும் நமக்கு பங்கு இருக்க வேண்டும். அமேன், அமேன். பாடல் ஆராதனை முடிந்த பிறகு வந்தால் பாடல் ஆராதனையிலே பங்கு இருக்காது. ஆரம்ப ஜபத்திலே ஸ்தோத்திர பலிகளை இடும் பொழுது அந்த ஆரம்ப ஜபம் தாண்டி நீங்கள் வந்தால் ஸ்தோத்திர பலியிலே பங்கு இருக்காது. இன்னைக்கு யாரெல்லாம் ஸ்தோத்திர பலி செலுத்தாமல் இருந்திருக்கிறீர்கள், பாடல் ஆராதனையிலே இல்லாமல் பிந்தி வந்திருக்கிறீர்கள், யோசித்து பாருங்க. நீங்க ஒரு பகுதியை இழந்துட்டீங்க, அப்படி இழக்க கூடாது, முதலே வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதனையின் எல்லா விஷயத்திலும் எனக்கு பங்கு வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திர பலியிடுகிறதா, பாடல் பாடுகிறதா, தேவ செய்தியை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக ஆக்கி கொள்ளுகிறதா,
சாட்சி பகருகிறதா? எத்தனையோ பகுதிகள், இதெல்லாம் தேவனை ஆராதிக்கின்ற ஆராதனையின் பகுதிகள். அல்லேலூயா. இதய உருவமாய் செய்யணும், எல்லாவற்றிலும் பங்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவைகளில் பங்கு பெற வேண்டும். இப்படியாக தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். இளைப்பாறுதலின் காலத்தில் தேவனை ஆராதியுங்கள். யுத்த காலத்திலே அவ்வளவு தூரம் ஆராதித்து கொள்ள முடியாது, ஆராதிக்க வேண்டும். ஆனால் இளைப்பாறுதலின் காலம் சொல்லும் போது மனம் அமைதியா இருக்கிறது அல்லவா? எவ்வளவு அழகா ஆண்டவரை ஸ்வீட்டா வர்ஷிப் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஏன்னா தத்தளிப்பின் காலத்துல வந்து ஆராதனையை பார்க்கலும் ஜெபம்தான் ஜாஸ்தி வந்துட்டே இருக்கும். ஆண்டவரே காப்பாற்றும், காப்பாற்றும், கர்த்தாவே இறங்கும், கர்த்தாவே சத்துரு வருகிறான், கர்த்தாவே மறுபடியும் அந்த காய்ச்சல் வருது, மறுபடியும் அந்த சிம்டம்ஸ் வருது என்று சொல்லி அந்த ஜெபமும் அங்க லைஃபும் தான் அதிகமா இருக்கும் அந்த கஷ்டத்தின் காலத்துல. ஆனா இளைப்பாறுதலின் காலத்துல அப்படி இல்லையே, சமாதானமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, குடும்பம் அமைதியா இருக்கு, அழகா இருக்கு. அப்ப குடும்பத்தை கூட்டி வச்சு நல்லா வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, தனிமையில வர்ஷிப் பண்ணுங்க, தேவனை துதியுங்கள். அப்படி இளைப்பாறுதலின் காலத்திலே கர்த்தரை நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் தேவ ஆசீர்வாதம் பெருகும், தேவ கிருபை பெருகும். அடுத்து வருகிற சோதனையில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நமக்கு செமஸ்டர் மாதிரி தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, பிள்ளைகளுக்கெல்லாம் செமஸ்டர் இருக்கு, இல்லைன்னா டேர்ம்ஸ் இருக்கு. இதே மாதிரி கர்த்தரும் நம்மளை என்ன செய்வார்னா, வேதத்திலிருந்து அநேக காரியங்களை படிப்பித்து தருகிறார். அப்புறம் அனுபவத்தில் அதை நாம் செயல்படுத்துவதற்கு நல்ல ப்ராக்டிஸ் தருகிறார். தந்துட்டு அடுத்தவர் பறிச்சு வச்சிருவார். இதாக்கும் சங்கடமான காரியம். ஒரு செமஸ்டர் என்ன படித்து தந்தாரோ, ஒரு காலகட்டத்தில் என்ன படித்து கொடுத்தாரோ, அதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருவார், ஒரு சோதனை. அதான் அந்த பரீட்சையில நாம என்ன செய்யணும், ஜெயித்த உடனே அடுத்த ப்ரமோஷன், அடுத்த பாடம். இப்படித்தான் கர்த்தர் நம்மை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். விசுவாசத்திலே, பரிசுத்தத்திலே, தேவ அன்பின் ஜீவியத்திலே, பரலோக பயணத்திலே கர்த்தர் நம்மை படிப்படியாக படிப்பித்து அதை சோதித்து அறிந்து வெற்றி தந்து அப்படியே கொண்டு போகிறார். ஸ்டெப் பை ஸ்டெப் நாம் மேலே மேலே, இன்னும் மகிமை, மகிமையின் மேல் மகிமை அடைவதற்காக, மகிமையின் மேல் மகிமை அடைவதற்காக. எனவே இந்த பரீட்சைகள் என்பது திடீர் திடீர்னு வரும். அதுக்கு நம்ம பரீட்சைக்கு முன்கூட்டியே ஆயத்தமாக இருக்க வேண்டும். முன்கூட்டியே எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூலில் இப்போ பரீட்சைகள்லாம் எப்படி, 10ஆம் வகுப்பு பரீட்சை 2 வாரம் 2.5 வாரம் நடக்குது. ஒரு பரீட்சைக்கு அடுத்த பரீட்சைக்கு இடையில 3 நாள் லீவ், 2 நாள் லீவ். நம்ம காலத்தில் அப்படி கிடையாது. திங்கள் தொடங்கி வெள்ளியோட 5 பாடங்கள் டக் டக் டக்குன்னு பரீட்சை எழுதி முடிச்சிருவோம். இப்போ பாருங்க எவ்வளவு கொடுக்குறாங்க, இதுக்கு மேலே என்னெல்லாமோ கொடுத்து அதுகளை என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் கர்த்தர் அப்படி தரமாட்டார். பரீட்சை டேட்டு ஃபிக்ஸ் பண்ண மாட்டார். பரீட்சைக்கு என்னென்ன கேள்வி தான் கேட்போன்னு செலெக்ஷன் குவஸ்டின்ஸ் தரமாட்டார். கர்த்தர் படித்து தந்துட்டு திடீர்னு பரீட்சை வச்சிருவார். நம்ம நினைப்போம் நீ கிளாஸ் நடத்தத்தான் வர்றாருன்ட்டு அன்னைக்கு வந்து எல்லாம் புக்கை மூடுங்க, பேப்பரை எடு, பரீட்சை வச்சிருவார். இப்படி தான் வாழ்க்கையில் அவர் செய்கிறார். சொல்லிட்டு செஞ்சால் நம்ம உடனே அன்னைக்கே ரெடி ஆகிடும். அன்னைக்கு சாயங்காலமே ஒரு ஸ்பெஷல் ஜெபம் போட்டு என்ன பண்ணிடுவோம், ரெடியாகி அடுத்த நாள் அந்த சோதனையை சந்திக்க ஆயத்தமாகும். கர்த்தர் அப்படி செய்கிறது கிடையாது. கர்த்தர் திடீரென்று கொண்டு வந்துடுறார். ஆகவே இளைப்பாறுதலின் காலத்தில் ரெடியாகனா தான் அதை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இளைப்பாறுதலின் காலத்தை வேஸ்ட் பண்ணுகிற ஆட்கள், இளைப்பாறுதலின் காலத்தை சும்மா நிர்விச்சாரமாய் சோம்பலாய் விட்டு விடுகிற ஆட்கள் தான் அடுத்த சோதனையிலே தோற்று விடுவார்கள். எனவே இளைப்பாறுதலின் காலத்திலே ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசுவா புஸ்தகம் 1:13 வாசியுங்கள். யோசுவா 1:13. கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பார பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. யோசுவா சொல்லுகிறார், ஜனங்களே, கர்த்தர் வாக்கு பண்ணபடி உங்களை இளைப்பார பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். இளைப்பாறுதலின் காலத்திலே செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்ன தெரியுமா? ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமாம், நினைக்க வேண்டும், நினைக்க வேண்டும். அன்றைக்கு கர்த்தருடைய தாசனாகிய மோசேயின் மூலமாக தேவனுடைய திருவார்த்தைகள் அந்த இஸ்ரவேல் சபையாருக்கு சொல்லப்பட்டு வந்தது. இப்பொழுது
யோசுவா சொல்லுகிறார், அன்று மோசேயின் மூலம் நமக்கு தரப்பட்டது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை இப்பொழுது இளைப்பாறுதலின் காலத்திலே நாம் திரும்ப என்ன செய்ய வேண்டும், நினைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இந்த பிரசங்கத்தோடு கூட இருக்கிறீர்களா? ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் சமாதான காலத்தில் இருக்கும் பொழுது, இளைப்பாறும் காலத்தில் இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய அடுத்த காரியம், நமக்கு தரப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகம வசனங்களை வாசித்து நன்றாக தியானிக்க வேண்டும், அதை திரும்ப திரும்ப நினைக்க வேண்டும். ஆமென். நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், இந்த வசனத்தின் விளக்கங்கள் பிரசங்கங்களிலே, பைபிள் ஸ்டடிகளிலே நமக்கு சொல்லப்பட்டு நம் காது நிறைய கேட்கிறோமே, இவைகளையும் நினைக்கணும், உட்கார்ந்து சிந்திக்கணும். இளைப்பாறுதலின் காலம் அந்த காலத்திலே தெளிவு இருக்கும். யுத்த காலத்திலே மனசுக்கு தெளிவு இருக்காது, எந்த ஆளா இருந்தாலும் யுத்த காலம் வரும்பொழுது கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் இருக்கும் மனசு, அவ்வளவு ஒரு தெளிந்த நீரோடையா இருக்காது, கொஞ்சம் கலங்கினதா இருக்கும். அதனால சில காரியங்களை நம்ம அப்படியே புரிந்து கொள்ள அந்த சமயங்கள்ல முடியாம இருக்கும். ஆனா அந்த இளைப்பாறுதலின் காலம் வந்து மனசு தெளிவா இருக்கக்கூடிய காலம். அந்த காலத்திலே நல்ல பைபிள் வசனங்களை படித்து அதோடைய அர்த்தங்களை புரிந்து உள்ளே சேகரித்து வைத்து கொண்டோம் என்றால், அடுத்த யுத்த காலத்திலே இது மிகவும் கை கொடுக்கும். அல்லேலூயா. யுத்த வீரர்கள் இளைப்பாறுதலின் காலத்திலே யுத்தங்களுக்கான புது யுக்திகளை படிக்கிறார்கள், பயிற்சி பெறுகிறார்கள். அதுபோல நாம் வேத வசனங்களை இளைப்பாறுதலின் காலத்தில் அதிகமாக நாம் கற்றுக்கொள்வோம் என்றால், இனி அடுத்த ஸ்டாண்டர்ட்ல உயரமான ஒரு இன்னொரு அனுபவத்திலே நாம் போகும் பொழுது அங்கே சாத்தான் கொண்டு வருகிற யுத்தங்களை எளிதாய் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. வசனங்களை வாசியுங்கள், வசனங்களை தியானியுங்கள், இந்த வசனங்களை அடிக்கடி சிந்தித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். அது என்ன சொல்லுகிறது? என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு இந்த வசனம் ஒரு ஆலோசனை சொல்லுகிறதா எனக்கு தெரிகிறது, அது சம்பந்தப்பட்டதா இருக்குது. அப்ப அதை நினைத்து பாருங்கள், என்ன சொல்லுது, என்ன சொல்லுது. அப்ப நான் அந்த வசனத்தின்படி என்ன செய்கிறேன், அல்லது வசனத்தின்படி எதை செய்யாமல் இருக்கிறேன், கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் அப்படியே நமக்குள்ள ஒரு பெரிய கிரியை செய்து கொண்டிருக்கும். நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும், தப்புகள் மாறும், கர்த்தருக்கு முன்பாக நீதி நாம் தரித்து கொள்வோம், நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம், கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய தொடங்குவோம். ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வளர்ச்சி. எனவே கர்த்தருடைய தாசனாகிய மோசே சொன்ன வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும், இளைப்பாறுதலின் காலத்தில் நினைக்கணும். இந்த யோசுவாவுக்கு கூட அவர் பொறுப்பெடுக்கும் பொழுது அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான், யோசுவாவே நீ கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யாத, சாயாத, விலகாதபடி எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. கவனமாயிரு. பிரைஸ் தி லார்ட். அதுதான் ரொம்ப ஆண்டவர் ஒரு ஒரு சரியான ஒரு 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 முன்னெச்சரிக்கையா அவனுக்கு சொல்லி கொடுத்தார். யோசுவா நீ எவ்வளோ ஜாதிகளை ஜெயித்து யுத்தம் பண்ணி ஜெயித்து துரத்தி தான் இப்ப தேசத்தை சுதந்திரிக்கணும், பெரிய வேலை உனக்கு முன்னால இருக்கு, யுத்தம் பண்ணணும், ஜெயிக்கணும், அடுத்தது பங்கிட்டு கொடுக்கணும் தேசத்திற்கு, அதுவும் ஒரு பெரிய வேலை, சாதாரணமான காரியமே அல்ல. பங்கிடுகிறதுல தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். யுத்தம் செய்யறது கூட சேர்ந்து யுத்தம் பண்ணிடுவாங்க, யுத்தம் செய்து முடிச்ச பிறகு பங்கு போடுறதுல தான் என்ன வரும், பிரச்சனையே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீ யுத்தம் செய்து பிடிக்கிறதும் சரி பங்கு போடுறதும் விஷயம் அல்ல, நீ கவனம் செலுத்த வேண்டியது எதில் தெரியுமா, நியாய பிரமாணத்தை விட்டு ரைட்டோ லெப்டோ வழி விலகாதபடி எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. அதே வார்த்தை தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, ஐயோ இது பயங்கர பிரச்சனையா இருக்குதே, இதை நான் எப்படி சமாளிப்பேன், இதை நான் எப்படி செய்வேன், அதை பற்றி நீ அங்கலாய்க்காத, நீ கர்த்தருடைய வசனத்தின்படி வாழுகிறோமா இல்லையா என்பதுல கவனமாயிரு. நீ கர்த்தருடைய வசனத்தின்படி கரெக்டாய் வாழ்ந்தால் அதெல்லாம் ஈஸியா உனக்காக நான் நடத்தி தருவேன் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு நாம ரொம்ப பாடுபடுகிறோம், ரொம்ப கஷ்டப்படுகிறோம், சங்கடப்படுறோம். காரணம் என்ன தெரியுமா, நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதுனால. நம்ம வந்து அதையே தூக்கி நம்ம சிந்தையில வச்சு உருட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஐயோ அதை என்ன செய்யறது, அதை என்ன செய்யறது, கம்ப்ளீட் சிந்தையும் அந்த பிரச்சனை தான், அல்லது கம்ப்ளீட் சிந்தை அந்த பண பிரச்சனை, மனித எதிர்ப்பு, ஏதோ ஒண்ணு இருக்கட்டு, அந்த பிரச்சனையை தூக்கி தலைக்குள்ள வச்சு உருட்டுறது நேரத்துல வசனத்திற்கு இடம் கொடுங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் வசனம் வழிகாட்டும்,
வசனம் ஆலோசனை தரும். வசனத்தின் வழி போனால் வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. வசனத்தின் வழி நடந்தால் தோல்வி அணுகாது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வசனத்தின் வழி நடக்கும் போது தேவ சித்தத்துல இருக்கிறோம். நம்ம தேவ சித்தத்தின் வழியில நிக்கிறவனுக்கு பூரண பாதுகாவல் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அவன் எளிதா அவனுக்கு வழி திறந்து கொண்டே இருக்கும். நான் அடிக்கடி சொல்றதுதான், இருந்தாலும் அது சொன்னா தான் நமக்கு இது புரியும். ஒரு விஐபி ஒரு வழியில போறாருன்னா யாத்திரைக்கு பாதையை ரெடி பண்ணிடுறாங்க. அந்த அவருக்கு நியமிக்கப்பட்ட பாதையில போகும் பொழுது அவருக்கு பாதுகாப்பு. அவருக்கு நியமிக்கப்பட்ட ரோட்ல போகும் பொழுது வாசல் தானா திறக்கும். எந்த வண்டியும் குறுக்க மறுக்க வராது. டிராபிக் ஜாம்ல அவர் மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவருக்காக அந்த வழி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அது முன்னே போய் எல்லாரும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி கர்த்தர் வசனத்தின்படி நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை பாதை இருக்கிறது. அந்த வாழ்க்கை பாதையிலே அவர் தம்முடைய தூதர்களை முன்னதாக அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் திறந்து வைத்திருக்கிறார். வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். எந்த தட்டுமுட்டுகள் இல்லாம, ஒரு சூழ்நிலை நெருக்கம் இல்லாம போக்கு ஆண்டவர் வழியை திறந்திருக்கிறார். எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் ஜெயம் உண்டு. அல்லேலூயா. நாம் சிக்கி நிற்க வேண்டிய தேவை இல்லை. அது போய்கொண்டே இருக்கும், முன்னேறி போய்கொண்டே இருக்கும். பாதுகாவல் பூரணமா உண்டு. அவர் வகுத்த வழியில அவருடைய தூதர்கள் முழு பாதுகாவல் கொடுப்பார்கள். அல்லேலூயா. நாம் வழி மாதிரி வலது புறமோ இடது புறமோ வழி மாறி சென்றால் அங்கே நமக்கு பின்னால தூதர்கள் வரமாட்டார்கள். அங்கே நமக்கு பின்னால கர்த்தர் ஓடிக்கொண்டிருக்க மாட்டார். அவர் கர்த்தராக்கும், நாம் அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனங்களாக்கும். நாம் நம் இஷ்டம் செய்ய போனால் அவர் பின்னால வந்து பாதுகாப்பார்னு நான் சொல்ல மாட்டேன். அன்பானவர்களே, இதுல நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் வகுத்திருக்கிற வழி வேதத்தில் காண்பித்து தந்திருக்கிறார். வசனத்தை சிந்தியுங்கள். இளைப்பாறுதலின் காலத்திலே வழிகளை சரியாக்குங்கள். ஹல்லேலூயா. சரியாக்கி அந்த வழியில போனால் பூரண பாதுகாவல், பூரண வெற்றி, நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக 2 சாமுவேல் 7:1 வாசியுங்கள். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது, தாவீது ராஜாவை கர்த்தர் இளைப்பாற பண்ணின போது, அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் யுத்தங்களை மாற்றி இளைப்பாறும் காலத்தை கொடுத்த பொழுது அவர் கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார், செயல்பட தொடங்கினார். இன்னும் 2 வசனங்கள் கூட வாசிக்கலாம். 1 நாளாகமும் 22:18-19. 1 நாளாகமும் 22:18-19. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றார். தாவீது இளைப்பாறுதலின் காலம் கிடைத்த பொழுது தான் ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். பிறகு தேவன் உன் மகன் கட்டுவான் என்று சொன்ன உடனே ஜனங்களை அதற்கு மோட்டிவேட் பண்ணுகிறார், ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்கு சொல்லும் பொழுதும் சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் இளைப்பாற பண்ணி இருக்கிறார், ஆகவே நீங்கள் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை எழும்பி கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து இந்த ஆலயத்தை கட்டின சாலமோன் என்ன சொல்லுகிறார்? 1 ராஜாக்கள் 5:4. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியையும் இல்லை இடையூறும் இல்லை. ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். பாருங்கள், சாலமோனும் அதே வார்த்தையை சொல்ல, கர்த்தர் இளைப்பாறுதலை தந்தபடியினார், தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை.
எனவே என் தகப்பனிடத்தில் சொன்னது போல நான் ஆலயம் கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். இப்படி இளைப்பாறுதலின் ஆலயத்திலே ஆலயம் கட்ட வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் இளைப்பாறுதலின் காலத்தை தரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன சொல்லுங்கள், சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இந்த சைடுக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சேன், நானே என் பாட்டுக்கு போயிட்டு இருக்கணும்னு வந்தா பிரச்சனை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவை சத்தமா சொல்லி என்னை காப்பாத்தி விட்டுருங்க. என்ன செய்ய போறிய? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்க தான் கட்டிக்கிட்டு இருக்கீங்களே, தைரியமா சொல்லாம இல்ல. பிறகு எப்படி சொல்லுகிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இளைப்பாறுதலின் காலத்தை கர்த்தர் நமக்கு தரும் பொழுது நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. இது மிக முக்கியமான காரியம். அவர் சொல்லிட்டார் தாவீது, ஆண்டவரே யுத்தம் யுத்தம் யுத்தம்னு ஓடிக்கிட்டே இருந்தேன், ரெஸ்ட், வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறேன், ஆலயத்தை எப்படியாவது கட்டிடணும். சொன்னார், இல்லப்பா உன் மகன் கட்டுவான். அப்புறமா அவர் சும்மா இருக்கல, சேர்க்க ஆரம்பித்தார். பொருட்களை சேர்ப்போம், அதை சேர்ப்போம், இதை சேர்ப்போம், திட்டத்தை போடுவோம், எல்லாம் செய்யறார். மக்களை மோட்டிவேட் பண்றார், சொல்றார், உங்களை எல்லாம் கர்த்தர் எவ்வளவு இளைப்பாற பண்ணி இருக்கிறார். என் கூட நீங்க எத்தனை யுத்தத்துக்கு வந்தீங்க, எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு நஷ்டங்கள், கஷ்டங்களை நாம சந்திச்சோம், எத்தனை இரவுகள் நாம கண்விழித்து யுத்த களத்துல கிடந்தோம். இன்னைக்கு வீட்டுல சோமா உறங்குறதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். வீட்டுல மனைவி பிள்ளைகளா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆகவே சும்மா இருக்காதிருங்க, நீங்கள் எழுந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள். அல்லேலூயா. அடுத்து சாலமோன் அரியணையில் அமர்ந்து விட்டு சொல்லுகிறார், மக்களே, எனக்கு ஆண்டவர் நல்ல இளைப்பாறுதல் உள்ள ஆட்சியை தந்திருக்கிறாரு. எங்க அப்பா காலத்துல ஒரே யுத்தம் தான், யுத்த காலத்துல இருந்தார் அவரு. எனக்கோ சமாதான புருஷன் என்று பெயர். அவ்வளவு சமாதானம் உள்ள ஆட்சி ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு. ஆனபடியினாலே நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்னவா இருக்கிறது? ஒரு நாள் பல பண கஷ்டத்துக்குள், பிரச்சனைக்குள் இருந்தீர்கள், கடன் பாரத்துக்குள் இருந்தீர்கள், வட்டி கடனுக்குள் இருந்தீர்கள். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இன்றைக்கு பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார், பொருளாதாரத்தை நிலைப்படுத்தி வளர்த்துகிறார். இந்த இளைப்பாறுதலின் காலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்கள். அல்லேலூயா. உங்கள் பொருளாதாரத்தை வைத்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்கள். உங்கள் பொருட்களை, உங்கள் பணங்களை கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். ஒரு நாள் நாம் பட்ட கஷ்டங்களை நினைத்து அந்த கர்த்தரை நோக்கி இந்த ஆலயத்தில் வந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு செய்த பெரிய நன்மை, இன்றைக்கு எனக்கு உயர்வை கொடுத்தார், இன்றைக்கு எனக்கு சம்பள உயர்வை கொடுத்தார், பதவி உயர்வை கொடுத்தார், எனக்கு இருந்த கஷ்டங்களை மாற்றினார், தரமாட்டேன் என்று சொன்னவருடைய கையிலிருந்து எனக்கு வரவேண்டியதை வரப்பற்றி தந்தார். இதெல்லாம் செய்த கர்த்தருக்கு, இளைப்பாறுதல் தந்த கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுவேன். அல்லேலூயா. ஒரு கொடிய வியாதி என்னை தாக்கினது. அந்த வியாதி உடைய அகோரங்களையும் அதனுடைய அறிகுறிகளையும் பார்த்த பொழுது ஹாஸ்பிட்டல்ல போனா மாசக்கணக்கில் இருக்கணும், லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும், அப்படித்தான் என்று யோசித்த இடத்திலே இயேசு கிறிஸ்து அற்புத சுகம் தந்தார். ஆஸ்பத்திரி காவல் காக்கிறதுல இருந்து எனக்கு விடுதலை தந்தார். லட்சக்கணக்கான பணங்களை நான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு இப்பொழுது செய்திருக்க வேண்டும், செலவழித்திருக்க வேண்டும். அந்த லட்சக்கணக்கான பணங்கள் இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணாம என் கையில இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்து இளைப்பாறுதலை தந்தார். நான் என்ன செய்யணும்? அந்த பணத்தை கொண்டு ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா. அந்த பணத்தை கொண்டு ஆலயத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சிந்தனைகள் தாவீதுக்குள் ஓடின, சாலமோனுக்குள் ஓடினது. தாவீதின் ஜனங்களுக்குள்ளே அவன் சொல்லி ஊட்டி கொடுத்தான். ஆனபடியினாலே அவர்கள் எழுந்து ஆலயத்தை கட்டினார்கள். பிரைஸ் தி லார்ட். அதே சூழ்நிலை இன்று நமக்கும் இருக்கிறது அன்பானவர்களே. எந்த சிக்கல்ல இருந்து கர்த்தர் விடுதலை செய்தார்? சொத்து பிரச்சனை வந்தது, கோர்ட் கேஸ் ஆகும், வருஷக்கணக்கா இழுக்கும், லட்சங்கள் செலவாகும் என்று இருந்த இடத்திலே அற்புதகரமாக தேவன் அப்படிப்பட்ட எந்த செலவுகளும் இன்றி அதை மீட்டு தந்தார். என்ன செய்யணும்? இளைப்பாறுதல் தந்த கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும். அல்லேலூயா. இப்படியே நான் சொல்லிக் கொண்டு போகலாம். உங்களை எந்த சூழ்நிலையில் இருந்து, ஒரு யுத்த காலத்தில் இருந்து, தத்தளிப்பின் வேளையில் இருந்து கர்த்தர் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க செய்திருக்கிறார். அப்படியானால் இந்த இளைப்பாறுதலின் காலத்திலே நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேணும். அல்லேலூயா. கட்ட வேணும். நமக்கு இன்றைக்கு நாம் கட்டுகிற இந்த கட்டுமான பணியிலே நாம் இவ்விதமாய் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து
அன்றைக்கு தாவீது சாலமோனுக்குள் இருந்த அந்த ஒரு தன்மை நமக்குள்ளும் கிரியை செய்யட்டும். தியாகமாய் நாம் கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்தின் பணியை வெற்றியாய் நடப்பிக்க வேண்டும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வைராக்கிய வாஞ்சையாக மாறட்டும். ஏதோ செய்வார்கள், யாரோ கொடுப்பார்கள், என்னமோ நடக்கும் என்கிற நிலை விசுவாசிகளாகிய நம் ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடாது, ஊழியர்களாகிய நம் ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தாவே, என்னை கொண்டு என்ன செய்யலாம், நான் ஏதாகிலும் செய்தாக வேண்டுமே என்கிற ஒரு வைராக்கியத்துல நம்ம நிக்கணும். ஊழியர்களும் அப்படித்தான். நம்ம கையில என்ன இருக்கு, நம்ம கையில என்ன இருக்குன்னாலும் கர்த்தாவே என் கையின் மூலம் நீர் இந்த ஆலயத்துக்காக தரணும், அந்த ஒரு வைராக்கியம் நமக்கு வரணும். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். நான் ஒரு ஏழை சில நினைப்பாரு, எனக்கே அன்றாட வாழ்க்கை தள்ளி கொண்டு போக கஷ்டமா இருக்கு, நான் என்ன செய்ய முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் அதன் நடுவிலும் கர்த்தாவே உமது ஆலயத்திற்காக நான் ஏதாயிலும் செய்தாகணும், அப்படி ஒரு வைராக்கியம் எடுத்தால் கட்டாயம் செய்ய முடியும். ஆமென். ஒரு சகோதரி ஒரு நாள் வந்து சொன்னார்கள், திடீரென்று ஒரு காணிக்கை கொண்டு வந்து கொண்டு அவசரமாய் தேடி தந்தார். அப்போ சொன்னார்கள், எனக்கு ஒரு பென்ஷன் வந்து கொண்டிருந்தது, அது ஸ்டாப் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ இனி அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த பணம் எப்படி நான் கொடுப்பேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நம்முடைய கன்வென்ஷனுக்கு, அவர்கள் நம்முடைய எந்த சபையில் உள்ள விசுவாசி இல்லை, நம்முடைய ஒரு கிளை சபையில் உள்ள விசுவாசி, அவர்களுக்கு ஒரு பாரம், இந்த பொது கன்வென்ஷன் நடக்குது, நான் கொடுக்கணும், கொடுக்க ஒன்றுமே இல்லை, வைராக்கியமாக ஜோம் பண்ணாகலாம், ஆண்டவரே எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த வழியும் இல்லை, ஆனால் நான் இந்த கன்வென்ஷனுக்கு ஒரு காணிக்க கொடுக்கணும் என்று சொல்லி வைராக்கியமாக ஜபித்தார்களாம். திடீரென்று ஒரு நாள் அவளுடைய உள்ளத்தில் ஒரு சிந்தை, பேங்கில் போய் பார், பேங்கில் போனால் என்ன இருக்கும், என் கணக்கு தான் இருக்கும், என் கணக்கில் பணம் இருக்காது, போவோம். போய் பார்த்தா ஆச்சரியமாக அங்கே ஒரு தொகை வந்திருக்கிறது, ரொம்ப ஆச்சரியம். அதை அப்படியே உடனே எடுத்துட்டு நேராக வந்துட்டார்கள், அதை கொண்டு காணிக்கையாய் கன்வென்ஷனுக்காக கொடுத்தார்கள். அல்லேலூயா. எதுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஏழை தாய், அவர்களுக்கு வர வேண்டியதும் நின்றாச்சு, அது ஸ்டாப் ஆயிருச்சு, இனி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது, ஆனாலும் அவருடைய ஜபத்தை பாருங்கள், ஒரு வைராக்கியமாக இதற்கு நான் கொடுத்தே ஆகணும், கர்த்தர் என் கையில தரணும், அதை கர்த்தர் கனம் பண்ணினார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இப்படி ஒரு வைராக்கியமான ஒரு ஜபம் பண்ணணும், கர்த்தாவே இந்த கட்டடத்துக்கு நான் எதையாகிலும் கொடுத்தே ஆகணும், இந்த கன்வென்ஷனுக்கு நான் எதையாகிலும் கொடுத்தே ஆகணும், அந்த ஒரு வைராக்கியம் உள்ள ஜபம் பண்ணினால் போதும், கர்த்தர் வாசலை திறப்பார், நாம் சந்தோஷத்துடன் கர்த்தருக்கு கொடுப்போம். ஆமென், ஆமென். எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க, கை வைத்து ஒரு ஜபம் பண்ணிடுவோமே, இப்பமே வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஜபம் பண்ணிடுவோமே, எல்லாரும் ஊழியர்களும் விசுவாசிகளும் அத்தனை பேரும். கர்த்தாவே, இந்த வார்த்தை நாங்கள் இன்றைக்கு செய்தியில் தியானிக்கும் பொழுது இப்பொழுது ஒரு விசேஷித்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் அத்தனை பேருடைய உள்ளத்திலும் அந்த தாவீதுக்குள் சாலமோனுக்குள் இருந்த ஆலயத்தை பற்றின ஒரு வைராக்கிய வாஞ்சையை தந்தருளும் தகப்பனே. நாங்கள் எப்படியாகிலும் இந்த கட்டுமான பணிக்காக ஆமேன் ஒரு சிறப்பான தொகையை எங்கள் கைகளிலே நாங்கள் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு நீர் எப்படி வழிதிறப்பீரோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் கட்டாயம் நீர் வழிதிறக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும். அப்படி ஒன்று திறந்து தாருமாண்டவரே, நான் என் கையினால் இந்த ஆலயத்திற்காக ஒரு பெரிய தொகையை, சிறப்பான தொகையை கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன் அப்பா, என் கன்வென்ஷனுக்காகவும் நான் கொடுக்கும்படி விரும்புகிறேன் அப்பா, என்னுடைய கைகளிலே அற்புதமாய் தாருமாண்டவரே, நிச்சயம் தாருமாண்டவரே, இந்த காரியத்தில் என்னை ஆண்டவரே நீர் அற்புதங்களை காணப்பண்ணி, இந்த ஆலயத்தின் காரியம், கன்வென்ஷனின் காரியம் சந்திக்கப்படுவது மட்டுமல்ல, என் வாழ்க்கையிலும் அதன் மூலம் விசுவாசத்தில் நான் எழும்பி பிரகாசித்து ஜீவிக்க கிருபை செய்தருளும் தகப்பனே. உம்முடைய வல்லமை உள்ள அற்புத கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ரைட். இளைப்பாறுதலின் காலத்தில் ஆலயத்தை என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, கட்ட வேண்டும். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும். நான் எழுத்தின்படி கட்ட வேண்டிய ஆலயத்தை சொன்னேன். ஆவியின்படி இங்கே ஒரு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது, அது மிக விசேஷமானது, மிக விலையேறப்பெற்றது. இந்த பரிசுத்த ஸ்தலமாகிய கர்த்தருடைய ஊழியத்தை கட்ட வேண்டும். நமக்கு ஒரு இளைப்பாறுதலின் காலம் இருந்தால் 4 ஆத்துமாக்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள் கொண்டு வர வேண்டுமே. சபையின் ஊழியத்தில் ஏதாயிலும் ஒன்றில் நான் பங்கு பெற்று அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக எதையாயிலும் செய்ய வேண்டுமே.
எங்களுடைய விசுவாசிகள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிறதற்காக அதுக்கு செய்யப்படுகிற ஊழியத்தில் ஏதாவது ஒரு பங்கு வைக்க வேண்டுமே. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள் வர வேண்டும். எழுத்தின்படி கட்டடமாகிய ஆலயத்தை கட்டும் பொழுதே இந்த கட்டடத்துக்குள் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த ஆவிக்கேற்ற மாளிகையாகிய தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை நீங்கள் எழுந்து கட்டுங்கள். அல்லேலூயா, எழுந்து கட்டுங்கள். இன்னைக்கு நீங்கள் அத்தனை பேரும் உள்ளத்திலே ஒரு எழுப்புதல் பெற்றீர்கள் என்று சொன்னால் இந்த சபை வளர்ந்து பெருகும். பிரைஸ் தி லார்ட். நிச்சயம் இதெல்லாம் இந்த பாக்கி இடமெல்லாம் இருக்காது. இந்த பாக்கி இடத்தை பாருங்க, இப்படி இருக்கிறதே அங்கெல்லாம் ஆத்மாக்களாய் நிரம்பி இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேண்டும். கர்த்தாவே, என் மூலம் ஒரு 10 ஆத்மாக்களை இந்த சபைக்கு கொண்டு வரும் ஆண்டவரே. எனக்கு ஆத்மாதான் செய்ய தெரியாது, ஆனா ஒரு வைராக்கியம், என் மூலம் ஒரு 10 ஆத்மாக்களை கொண்டு வருமப்பா சொல்லி ஜெபித்து பாருங்கள், ஆச்சரியப்படுவீர்கள். சிம்பிளா கர்த்தர் உங்க மூலமே 10 என்ன அதுக்கு மேலையும் கொண்டு வருவார். ஆமென். அந்த ஒரு உத்வேகம், அந்த வாஞ்சை, அந்த வைராக்கியம் நமக்குள் வர வேண்டும். வந்தால் நடக்கும். தாவீது சொல்றான், என்னைய கர்த்தர் ஆலயம் கட்டாதன்னு சொல்லிட்டாரு, ஆனா என் மக்களே உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு இளைப்பாறுதலை கர்த்தர் தந்தார். நீங்கள் எழுந்து பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள். அல்லேலூயா. கட்டணும், ஜபத்தால கட்ட முடியும். சபையின் ஜபங்களுக்கு வந்து முழங்கால் நின்று ஜபிக்கும் பொழுது நீங்கள் சபையை பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுகிறவர்களா இருக்கிறீங்க. ஆத்மாதாயம் செய்யும் பொழுது, சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுது நீங்கள் சபையை கட்டுகிறவர்களா இருக்கிறீர்கள். இதுதான் ஊழியத்தில் இடைபட்டு ஜபத்திலும் ஊழியத்திலும் பங்கு வகித்து பரிசுத்த ஸ்தலத்தை எழுந்து கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தாரே, நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தை எழுந்து கட்டுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், 1 ராஜாக்கள் 8:56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அவர் என்ன செய்திருக்கிறார், கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து அவர் சொல்லி வரும் பொழுது அந்த வசனம் தொடர்ந்து வாசிங்களா, 2 வசனம் கூட. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. பிறகு தொடர்ந்து வரும்பொழுது 61 வசனத்திலே கடைசியிலே சொல்லுகிறார், உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாயிருக்க கடவது. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் இளைப்பார பண்ணினபடியினாலே உங்கள் இருதயம் தேவனாகிய கர்த்தரோடு எப்படி இருக்க வேண்டும், உத்தமமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. கவனியுங்கள், நமக்கு இளைப்பாறுதலின் காலத்தை தந்தவுடனே கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற ஒரு இருதயமாக இருக்கக்கூடாது. சிலர் கஷ்ட நேரத்தில் கர்த்தரோடு இருப்பார்கள், கர்த்தரிடத்திலே தயவு பெறுவதற்காக வந்து கர்த்தருடைய பாதத்திலே காத்திருப்பார்கள். சற்று இளைப்பாறுதல் வந்தவுடனே என்ன செய்வார்கள், அவருடைய உள்ளம் கர்த்தரோடு உத்தமமாக இருக்காது. பிறகு அந்த இளைப்பாறுதலில் கிடைக்கிற நன்மைகளை நேசித்து அதுக்கு பின்னால போவாங்க. அந்த இளைப்பாறுதலில் வந்த ஆசீர்வாதத்தை நேசித்து அதுக்கு பின்னால போவாங்க. பொருட்கள், உயர்வுகள், மற்றுள்ள காரியங்கள் இதுக்கு பின்னால போவாங்க. இருதயம் கர்த்தரை விட்டு விலகி போகும். இதுதான் ரொம்ப தீமையான காரியம். இஸ்ரவேலர்களுக்கு நடந்ததே இதுதான். இஸ்ரவேலர்கள் ஒரு கஷ்டம் வந்தா கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள். கர்த்தர் இறங்கி மகாபெரிய அற்புதத்தை செய்து காப்பாற்றுவார். அடுத்தது ஒரு லெகு வந்துச்சுன்னா அப்படியே கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை சேவிக்க போயிடுறான், அந்நிய தெய்வங்களை சேவிக்கிற அளவுக்கு போயிடுறான். இது ஒரு தடவை ரெண்டு தடவை அல்ல, எப்பவும் இதுதான் இந்த இஸ்ரவேலுடைய கதி. அதான் கர்த்தர் சொன்னார், நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம், உன்னை அழைத்ததற்கு நான் என்ன செய்யறேன், வருத்தப்படுறேன் என்று சொல்லி அந்த முதல் சந்ததியை அப்படியே வனாந்திரத்திலே அழிச்சிட்டார். கடைசியில் அழிச்சிட்டார். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்களில் கானானுக்குள் பிரவேசித்தது 2 பேர் தான், யோசுவாவும் காலேபும்.
Baki ul attana preyadamu vanandaratile vilumbadi cheydar. Karanam oru thadava rendu thadava illa summa kartara vittu valivi pogura thanmai. Eppa paathalum Mose murumurukirathu kartara murumurukirathu idhena avargalude valigal. Adanalae கர்த்தரும் கடைசியில் என்ன பண்ணிட்டார், நீ ஒருத்தனும் அதுல பிரவேசிக்கண்டான்னு சொல்லிட்டார். ரொம்ப சங்கடமான காரியம். அப்ப நம்ம இளைப்பாறுதலை கர்த்தர் தரும் பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமாக இருக்க வேண்டும். ஆமென். இளைப்பாறுதலின் காலத்துல வசதி வந்த உடனே அல்லது கொஞ்சம் லெகு உண்டான உடனே மனம் போல உலகத்தை அனுபவிக்க போய்விடக் கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளில் இறங்கி விடக் கூடாது. நண்பர்களோடு நேரத்தை செலவு பண்ணிவிட்டு கர்த்தரோடு நேரம் செலவழிப்பதை இல்லாம ஆக்கிவிடக் கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராம சாக்போக்குகளை நினைச்சிட்டு எங்கேயாயிலும் சுற்றி கொண்டு இருக்க கூடாது. நமக்கு இளைப்பாறுதலின் காலம் தரும் பொழுது இருதயத்தை கர்த்தருக்கு நேராக உத்தமமாக வைத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வீழ்ச்சிக்கு நேராய் போக காரணம் இதுதான் பாருங்க. அந்த இஸ்ரவேலருக்கு வந்த வீழ்ச்சி தான் இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய மக்களுக்கு வருது. ஆண்டவர் இவளுடைய ஜபத்தை கேட்டு இவளுடைய பிரயாசத்தை பார்த்து உபதேசத்துக்காக இவங்க நிக்கிற நல்ல அனுபவங்களை, ஊழியத்துல உழைக்கிற அனுபவங்களை பார்த்து குடும்பத்துல ஒரு லெகுவை கொடுப்பார், தொழில ஒரு இளைப்பாறுதல் காலங்களை கொடுப்பார், நல்ல காலங்களை தருவார், வசதியை தருவார், வாய்ப்புகளை தருவார், ஆசீர்வாதத்தை நன்மையும் தருவார், சுகத்தை தருவார், குடும்ப சமாதானத்தை தருவார், அன்பு ஐக்கியத்தை தருவார். இதெல்லாம் வந்த உடனே தந்த கர்த்தரை விட்டு விடுவார். தந்த கர்த்தர் மேல பயபக்தி கிடையாது, உத்தம இருதயம் கிடையாது, மனம் போல வாழ்க்கை. அதுதான் அடுத்த பெரிய சிக்கல்ல போய் அடுத்த மாட்டுகிறது. இப்படி ஆண்டவர் ஒரு டெஸ்ட்ல வைக்கிறார், ஃபெயில் ஆகிறார், ரெண்டாவது டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிறாக, மூணாவது டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிறாக, எத்தனை அட்டம்ப்டுக்கு அவர் விட்டு கொடுத்துட்டு இருப்பார். போற சொல்லுவார், நீ போன்னு சொல்லுவார், நீ வேண்டாம், நீ ஒரு நாளும் தேர மாட்டாய். இஸ்ரவேலரை அப்படித்தான் வனாந்தரத்திலே அழித்து போட்டார். எனவே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தந்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் இங்கே செய்தியை நிறுத்துகிறேன். நாம் ஜெபம் பண்ண போகின்றோம். மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை கூட நினைப்பூட்டி ஜெபிக்க போகிறோம். ஒன்று நாளாகமும் 23:25 சொல்லுது, இளைப்பாறுதலின் காலத்தை தரும் பொழுது லேவியர்களுடைய ஊழியத்துல வித்தியாசம் வருமா? ஊழியத்துல வித்தியாசம். ஏன்னா இளைப்பாறுதல் இல்லாத காலத்துல லேவியர்களுக்கு வேலை என்ன தெரியுமா? இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒவ்வொரு தடவையும் பிரிக்கணும், சுமக்கணும், அடுத்த இடத்துல போய் என்ன செய்யணும், கட்டணும். சாதா வேலையா? லேவியருக்கு வேலையே தான் கடினமான உழைப்பு. ஒவ்வொரு தடவை கர்த்தர் போன்னு சொன்னா எல்லாத்தையும் பிரிக்கணும், சுமக்கணும், கொண்டு போய் அடுத்த இடத்துல ஸ்தாபிக்கணும். இப்படி எத்தனை இடத்துல. இப்போ கர்த்தர் தாவீது சொல்றாரு, கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணிட்டார், இனி லேவியருக்கு சுமக்க வேண்டிய பணி இல்லை. அதனால ஆசாரியர்களுக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய, உதவி செய்யக்கூடிய பணிகளை கொடுக்கணும்னு திட்டம் பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப என்ன ஆச்சரியம், இளைப்பாறுதலின் காலத்தில் செய்ய வேண்டிய ஊழியம் வித்தியாசம், யுத்த காலத்தில் செய்ய வேண்டிய ஊழியம் வித்தியாசம். இது ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிற விசுவாசிகளுக்கு. இளைப்பாறுதலின் காலத்திலே செய்ய வேண்டிய ஊழியம் என்ன, மற்ற காலத்திலே செய்ய வேண்டிய ஊழியம் என்ன? இப்போ கஷ்ட காலத்திலே சுமக்க வேண்டியது இருக்கிறது இல்லையா? வியாதி போராட்டம், பல போராட்டம் இருக்கும் பொழுது அந்த ஆத்மாக்களை கண்டிப்பாக அடிக்கடி சந்தித்து அவர்களை சுமக்க வேண்டியது அவசியம், சுமக்கின்ற ஊழியம். ஆனால் அவர்கள் இளைப்பாறுதலின் காலத்தில் இருக்கும் பொழுது அவர்களை இப்படி பழையது போல சுமக்க வேண்டிய ஊழியம் செய்ய வேண்டிய தேவையில்லை. இதை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். ஒரு புதிய ஆள் சபைக்கு வரும் பொழுது அவர்களை முதலாவது கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கும், சுமந்து கொண்டு வர வேண்டியிருக்கும். ஒரு வியாதி பிரச்சனையில் அகப்பட்டவர்களை கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கும், சுமந்து வர வேண்டியிருக்கும். ஆனா எல்லாரும் வந்து என்னையும் சுமக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவதில் அர்த்தமே இல்லை. அதனால அந்த கஷ்டப்படுகிறவருடைய வீட்டை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால அன்னைக்கு வந்தார், அவருடைய வீட்டை மட்டும் சந்திச்சுட்டு போயிட்டாரு, என் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறதுல ஒரு அர்த்தம் கிடையாது. அவர்கள் சுமக்கப்பட வேண்டிய யுத்த காலத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுமக்க வேண்டிய ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதே வேளையிலே நீங்கள் இன்றைக்கு அன்றைக்கு சுமக்கப்பட்டீர்கள், இன்றைக்கு இளைப்பாறுதல் காலத்தில் இருக்கிறீர்கள். உங்களை அந்த மாதிரி சுமக்க வேண்டிய ஊழியம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. இதை புரிந்து கொண்டு ஊழியர்கள் தங்கள் ஊழியத்தை விடுதலையாய் செய்வதற்கு நாம் அனுசரணையாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு மிக முக்கியமான காரியம். சில வேளை விசுவாசிகள் சில இடத்துல ரொம்ப டிமாண்ட் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள், என் வீட்டுக்கு இப்படி தான் வரணும், மாசந்தோறும் வரணும், வாரந்தோறும் வரணும் அப்படியெல்லாம் நம்ம சொல்லி கொண்டிருக்க கூடாது.
ஒரு தேவை வந்து விட்டது ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் என் வீட்டில் ஒரு ஜோம் பண்ணி விட்டு போகலாம் எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது அப்படி உரிமையோடு கூப்பிடுங்கள் வந்து ஜெபிப்பார்கள் ஆனால் ஒரு டிமாண்ட் மாதிரி அவன் வீட்டுக்கு வந்தால் என் வீட்டும் கட்டாயம் வந்துட்டு போகணும் அப்படி சொல்லக்கூடாது சுமக்க வேண்டிய ஊழியம் உண்டு மற்றபடி இளைப்பாறுதலின் காலத்தில் செய்ய வேண்டிய ஊழியங்களும் உண்டு அல்லேலூயா புரிந்து கொண்டு ஊழியர்களை பிடித்தெழுத்து ஊழியம் செய்ய வைக்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது ஊழியர்கள் மன சந்தோஷத்தோடு ஊழியம் செய்கிறத அந்த ஊழியத்தை அனுபவிக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆமென் பிரைஸ் காட் ஹல்லேலூயா அது மட்டுமல்ல ரெண்டு நாளாகமம் 14:6 சொல்லுகிறது ஆசா என்கிற யூதாவின் ராஜா இளைப்பாறுதலின் காலத்திலே அரணான பட்டணங்களை கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப புத்திசாலியான ராஜா அவனுக்கு இளைப்பாறுதலின் காலம் இருந்த பொழுது அவன் என்ன செய்தானா அரணான பட்டணங்கள் கட்டினான் இளைப்பாறுதலின் காலத்தில் சும்மா கட்டினா போதுமே அரணான பட்டணம் எது கட்டணும் இப்போதான் இளைப்பாறுதல் தானே ஆனால் அவன் தூர பார்வை உள்ளவன் இன்றைக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது நாளைக்கு திடீரென்று யுத்தம் வரும் யுத்தம் வரும்பொழுது என் பட்டணம் அரணான பாதுகாவல் உள்ள பட்டணமாயிருக்க வேண்டும் அல்லேலூயா புத்திசாலியாக இளைப்பாறுதலின் காலத்திலே அரணான பட்டணங்களை அவன் கட்டினான் அதுபோல நாமும் இளைப்பாறுதலின் காலத்திலே நம்முடைய குடும்பத்துக்கு அரணான பட்டணங்களை கட்டணும் அரணான பட்டணம் ஜபம் என்பது ஒரு அரண் ஜபம் என்பது அரண் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஜபங்கள் இளைப்பாறுதலின் காலத்திலும் ஜபம் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பிள்ளைக்காக ஸ்பெஷல் ஜபம் இளைப்பாறுதலின் காலத்தில் அதாவது பிள்ளை நல்லா இருக்கு பிரச்சனை இல்லை அப்பமும் ஜபம் பண்ணணும் அப்பமும் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளும் அதான் அரணான ஜபம் அல்லேலூயா இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் இளைப்பாறுதலின் காலத்திலும் பாதுகாவலின் மதில்களை கட்டி கொண்டிருந்தால் எதிரி வரும் பொழுது நம்ம தைரியமாக இருக்க முடியும் அல்லேலூயா கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக இளைப்பாறுதலின் காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவோம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த இளைப்பாறுதலின் காலங்களிலே நாம் வெற்றியாய் செயல்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம் ஹல்லேலூயா எனக்கு கர்த்தர் தந்த இளைப்பாறுதல் பிரைஸ் தி லார்ட் க்ளோரி ஹல்லேலூயா இன்னும் யாராகிலும் ஜெபத்துக்குள் வராமல் கவனத்தை அங்குமிங்கு வைத்திருக்கிறீர்களா எல்லாரும் கர்த்தர் நோக்கி பாருங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க உங்களுக்கு தந்திருக்கிற சமாதானத்துக்காக சுகத்துக்காக இளைப்பாறுதலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்தரித்து தேவ சமூகத்திலே ஜபிக்க தொடங்குவோம் ஹல்லேலூயா இந்த இளைப்பாறுதலின் காலத்திலே அமலேக்கை முறியடிக்கணும் அமலேக்கை முறியடிக்கணும் அதை பற்றி தேவனிடத்திலே பேசுங்கள் ஆமென் மாம்ச ஆலோசனை மாம்சத்திலே கொண்டு வருகிற ஆசை இச்சைகள் இவைகளுக்கு நான் இடம் கொடுக்காமல் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று இந்த இளைப்பாறுதலின் காலத்திலே உமக்கு நேராய் கையெடுக்கிறேன் ஆண்டவரே மோசே உமக்கு நேராய் கை உயர்த்தினது போல உமக்கு நேராக என் கரத்தை உயர்த்துகிறேன் என் இதயத்தை உயர்த்துகிறேன் ஹல்லேலூயா சொல்லுங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க இளைப்பாறுதலின் காலத்திலே தேவன் தருகிற ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் வரப்போகிற பரீட்சையிலே பரிபூர்ண ஜெயம் நமக்கு உண்டாகும் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஆராதனைக்கு வாருங்கள் ஆராதனை செய்யுங்கள் இளைப்பாறுதலின் காலத்திலே குடும்பமாயிருந்து ஆராதியுங்கள் சபையாய் வந்து ஆராதியுங்கள் தனிப்பட்ட முறையிலே ஆராதனை செய்யுங்கள் அதை பற்றி கர்த்தரோடு பேசுங்கள் இளைப்பாறுதலின் காலத்திலே கர்த்தருடைய வசனத்தை கவனியுங்கள் வசனத்தை சிந்தியுங்கள் நினைத்து கொள்ளுங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நினைத்து கொள்ளுங்கள் இளைப்பாறுதலின் காலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக ஜெபியுங்கள் கொடுங்கள் உழையுங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்கள் அவருடைய ஊழியமாகிய பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் ஊழியங்களில் ஈடுபட்டு ஊழியங்களை கட்டுங்கள் உங்கள் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாயிருக்கட்டும் கர்த்தரோடு உத்தமமாயிருக்கட்டும் இளைப்பாறுதலின் காலத்திலே உங்கள் இருதயம் கர்த்தரை விட்டு வழி விலக கூடாது வசதிகளை கர்த்தர் தரும்பொழுது வசதிகளுக்கு பின்னால ஓடக்கூடாது சொத்தை கர்த்தர் தந்தார் சொத்துக்கு பின்னால ஓடக்கூடாது பணத்தை கர்த்தர் தந்தார் பணத்துக்கு பின்னால ஓடக்கூடாது ஆமே மனைவியை கர்த்தர் தந்தார் மனைவிக்கு பின்னால ஓடாத கர்த்தருக்கு பின்னால ஓடு ஹல்லேலூயா நீயும் உன் மனைவியும் சேர்ந்து கர்த்தருக்கு பின்னால ஓடுங்க ஹல்லேலூயா பிள்ளை இல்லையே என்று ஏங்கினீர்கள் பிள்ளையை கர்த்தர் தந்தா இந்த பிள்ளைக்கு பின்னால ஓடாத அந்த பிள்ளையும் சேர்த்து கர்த்தருக்கு பின்னால கொண்டு வா ஹல்லேலூயா
கர்த்தருக்கு பின்னால வாங்க, கர்த்தரை உத்தம இருதயத்தோடு தேடுங்க, கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொள்ளுங்க, உத்தமத்தை காத்து கொள்ளுங்க, கர்த்தரை விட்டு உலகத்துக்கு நேரா திரும்பாதீங்க, கர்த்தர் பிரியமில்லாத காரியத்துக்கு நேரா திரும்பாதீங்க. ஓ க்ளோரி 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 க்ளோரி, கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளங்களை உணர்த்துவாராக, கர்த்தருடைய ஆவியான உள்ளங்களை உணர்த்துவாராக. இளைப்பாறுதலின் காலத்தை நல்ல வண்ணம் பயன்படுத்தி அடுத்து வருகிற சோதனை காலத்தில் பரிபூர்ண ஜெயம் எடுக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. ஓ க்ளோரி அலபா ஷாந்தரப கபௌரி அந்தலா ஷலபலபல கபலபௌரி அந்தலா. ஹாலேலூயா, உடைய கிருபை இறங்கட்டும் ஆவியானவரே, கிருபை இறங்கட்டும் ஆவியானவரே. இளைப்பாறுதலின் காலத்திலே ஞானத்துடன் செயல்படும்படி கிருபை இறங்கட்டும் ஆவியானவரே. உரக்கபா ஷலப கபௌரி அந்தலா. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நம்முடைய இளைப்பாறுதலின் காலத்தை நேர்த்தியாய் பயன்படுத்த கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யுத்த காலத்தில் சோதனை காலத்தில் பூர்ண ஜெயம் எடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த ரெண்டு காலங்களிலும் நம்மோடு இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் காட். ரெண்டு காலங்களிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இளைப்பாறுதலின் காலத்திலே நம்மை பக்குவப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், பயிற்றுவித்து நம்மை மேன்மைப்படுத்துகிறார். யுத்த காலத்திலோ நம்முடைய முன்னணியில் கடந்து வந்து நம்முடைய யுத்தங்களை நமக்காய் அவரே செய்து பூரண ஜெயம் தருகிறார். ஹாலேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய மிகுந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இளைப்பாறுதலை தந்த தேவன், இளைப்பாறுதலின் காலத்திலே நாங்கள் ஞானமாக செயல்பட வேண்டிய விதங்களையும் எங்களுக்கு போதித்திருக்கின்றீர். இந்த காரியங்களில் அதிக விவேகத்தோடு உற்சாகமாய் செய்ய வேண்டியதை அந்தந்த காலத்திலே செய்கிறவர்களாய் எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கின்றோம். இதில் எங்களுக்கு சில குறைபாடுகள் உண்டு, அதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி அதை அர்ப்பணிக்கின்றோம். அந்த குறைபாடுகள் எங்களை விட்டு அகன்று நாங்கள் இளைப்பாறுதலின் காலத்திலே மேன்மையாய் செயல்பட்டு அடுத்து வருகின்ற சோதனைகளில் பூர்ண ஜெயமெடுக்கும்படி எங்களை நீர் பலப்படுத்தும், பக்குவப்படுத்தும், வழிநடத்தும், இன்னும் மேன்மையான அனுபவங்களுக்கு கொண்டு செல்லும். எல்லாரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு உள்ளங்களில் பரிசுத்த ஆவியானவர் கிருபையாய் இடைவிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வந்தவர்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். உள்ளத்திலே நிறைவான இளைப்பாறுதலை கொடும். இளைப்பாறுதலின் நாட்களிலே செய்ய வேண்டிய வேலை மேன்மையாய் செய்ய கிருபை தார். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.